ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஓட்ஸ் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை டெய்லி எடுத்துக்கிறதுனால ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கிது. அது மட்டும் இல்லைங்க, இதில் நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து செய்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்குது. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ண ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் இதில் 1 பிரியாணி இலம், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் துருவின இஞ்சி, 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு இஞ்சியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இஞ்சியோட பச்சை வாசனை முழுமையாக போயிடுச்சு. இப்போ இதில் மீடியம் சைஸில் 1 வெங்காயத்தை பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் முழுமையாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயிலேயே இதை நல்லா கலந்து கொடுங்க. மசாலா நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், மசாலா முழுமையாக வெந்துருச்சு. இப்போ இதில் மீடியம் சைஸில் பழுத்த தக்காளியை 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு இதை வதக்கி கொடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வந்திருக்கு. கொஞ்சம் கூட தக்காளி இருக்கிறதே தெரியல, நல்லா தொக்கு பக்குவத்தில் இருக்குது. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி, 1/2 கப் அளவுக்கு பொடியை நறுக்கின கேரட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு 1-2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து கொடுங்க. காய் வந்து கொஞ்சம் சாஃப்டாகட்டும். பாருங்கள், காய் நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணி தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அப்படியே வைங்க, தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், தண்ணி நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை ஒரு தடவை பொறுமையாக கலந்து விடுங்க. கலந்ததுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கிறேன். அதாவது 1 கப் ஓட்ஸுக்கு 1/2 கப் தண்ணிங்கிறது கணக்கு. நம்ம 1/2 கப் ஓட்ஸ் எடுத்திருக்கோம், அதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சரியாக இருக்கும். இப்போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து கொடுங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா கலந்தாச்சு. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் கரெக்டாக மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை மூடி போட்டு 1-5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், 1-5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த ஓட்ஸ் வந்துட்டு நல்லா வெந்திருக்கு, கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. பரிமாறுறதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதில் கடைசியாக 1 கைப்பிடி அளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இலை சேர்த்துக்கோங்க. மல்லி இலை கொஞ்சம் அதிகமாக சேர்க்கறதுனால நல்லா ஃப்ளேவரும் நல்லா டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போது இதையும் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க. கலந்துட்டு இதை நம்ம சுட சுட சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் ரொம்பவே ஹெல்த்தியான ஓட்ஸ் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.